கொரோனா பிரச்சனையை தமிழக அரசு கையாண்டு வருவது குறித்து எனக்கு பல்வேறு அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. ஓரளவுக்கு நிலைமையை திறம்பட சமாளித்து வருகிறது என்பதற்காக ஆரம்பத்திலே பாராட்டி கொண்டும் இருந்தோம். ஆனால் சிக்கல் என்னவென்றால், வெளிப்படைத்தன்மையோடு அரசு நடந்து கொள்வது இல்லை. கொரோனா என்பது ஒரு கொடிய நோய் அல்ல, அதை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விதமான தொற்றுகள் போலத்தான் இந்த தொற்றும். சொல்ல போனால் இதைவிட கொடுமையான தொற்று வந்து சொந்த வாகனம் வைத்திருப்பவர்கள், கார் மோட்டார் சைக்கிள் வைத்திருப்பவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம். ஆனால் ஏழை எளியவர்கள், பொது போக்குவரத்தை மட்டுமே நம்பி இருப்பவர்கள், பஸ்களையும் மின்சார ரயில்களையும் மட்டுமே நம்பி இருப்பவர்கள் எங்குமே செல்ல முடியாது. இது என்ன நியாயம்? பல நேரங்களிலே மாவட்டத்தின் இந்த பக்கம் நிலம் வைத்திருப்பார்கள், அந்த பக்கம் வீடு வைத்திருப்பார்கள், அவர்களால் கூட செல்ல முடியாது என்கிற நிலையை யோசித்து பார்க்க வேண்டாமா? இப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் வரும் என்று அரசு ஏன் யோசிக்கவில்லை? ஏனென்றால் பரந்துபட்ட ஆலோசனை இங்கு இல்லை. அனைத்து கட்சி கூட்டம் தேவையா தேவையில்லையா? ஆனா நாம வந்து மத்திய அரசு நடத்தின அனைத்து கட்சி கூட்டத்துல திரு ஓபிஎஸ் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள் பங்கேற்று சீன விஷயம், லடாக்கில் நடந்த அந்த மோதல் சம்பவம் கொடுத்து அதை கூட நம்ம பேசிட்டோம் அனைத்து கட்சி கூட்டத்துல. ஆனா இந்த கொரோனா விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அரசு ஏன் கூட்ட மறுக்கிறது, என்ன காரணம்? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு தராசு ஷாம் சார். வணக்கம் மாதேஷ் சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கொரோனா பாதிப்பு என்பது கிட்டத்தட்ட 100,000 அதிகமானோர் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 50-60 பேர் உயிரிழப்பெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இது தொடர்ச்சியா 40-50 ஒரு நாளைக்கு உயிரிழப்பு போகிறது. அப்டேட்டை பொறுத்தவரையில தினந்தோறும் மாலை 6-6:30 நமக்கு தமிழக அரசு சுகாதாரத்துறை வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அப்டேட்டை பொறுத்தவரையில நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கொரோனா அதிகரித்து கொண்டிருப்பதாக உங்களுக்கு தெரிகிறதா? அதே போல டெஸ்டிங் அதிகப்படுத்தி இருக்கிறதாக உங்களுக்கு தெரிகிறதா? மதுரையில் ஊரடங்கு மேலும் ஒரு வாரம் நீடிச்சிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரையில ஊரடங்கு இப்ப ஏறக்குறைய ஒரு 99% எல்லாமே தளர்வுகள் கொடுக்கப்பட்ட மாதிரி தெரியுது. உங்களுடைய பார்வையில் தற்பொழுது கொரோனாவின் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? சமூக பரவல் இல்லைன்னு சொல்றாங்க அரசு, நீங்க எப்படி பாக்குறீங்க? கொரோனா பிரச்சனையை தமிழக அரசு கையாண்டு வருவது குறித்து எனக்கு பல்வேறு அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. ஓரளவுக்கு நிலைமையை திறம்பட சமாளித்து வருகிறது என்பதற்காக ஆரம்பத்திலே பாராட்டி கொண்டும் இருந்தோம். ஆனால் சிக்கல் என்னவென்றால், வெளிப்படைத்தன்மையோடு அரசு நடந்து கொள்வது இல்லை. எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு நாளும் எத்தனை சோதனைகள் நடத்தப்பட்டன, அந்த சோதனைகளிலே எத்தனை கொரோனா பாசிட்டிவாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இது வந்து ஒரு பெருந்தொற்றிலே மிக முக்கியமான ஒரு அம்சம். டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேஷியோ என்று இதை கூறுவார்கள், டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட் என்றும் சொல்வார்கள், டிபிஆர் என்று இதற்கு பெயர். அதாவது உதாரணமாக உங்கள் பகுதியிலே 100 சோதனைகள் நடத்தி 10 பேருக்கு வந்து பாசிட்டிவ் ஆகி, எங்கள் பகுதியிலே 10,000 சோதனை நடத்தி 1,000 பேருக்கு பாசிட்டிவ் ஆனால் வெளிப்படையாக பார்த்தால் 10,000 என்கிற வித்தியாசம் தெரியும். ஆனால் டிபிஆர் படி பார்த்தால் எல்லாமே 10% தான். அதாவது உங்களுக்கும் 10% தொற்று வாய்ப்பு இருக்கிறது, எங்களுக்கும் 10% தொற்று வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை சோதனைகள் தினசரி நடத்தப்பட்டன, அவற்றில் எத்தனை சோதனைகளில் பாசிட்டிவ் என்று முடிவு வந்தது. இது வந்து வெளிப்படைத்தன்மையோடு நடந்து கொள்வதே இல்லை. சென்னையை பொறுத்தவரையிலே இன்னும் நுணுக்கமாக போக வேண்டும். மண்டல வாரியாக இந்த புள்ளி விவரம் தெரிவிக்கப்பட வேண்டும். ஆனால் அதை தெரிவிப்பதில்லை என்பது இதுல வந்து இவர்கள் தொற்றை கையாளுகிற முறையிலே ஒரு பெரிய குறைபாடாக நான் உணர்கிறேன். இல்ல, ஓவரால் ஒரு நாளைக்கு 17,000, 24,000, 25,000 டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கிறதாலாம் நமக்கு புல்லட்டின்ல கொடுக்குறாங்களே சார், அதை எப்படி எடுத்துக்க முடியும்? உதாரணமாக, சரியான கேள்விதான். உதாரணமாக ஒரு நாளைக்கு 20,000 பரிசோதனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுல சராசரியாக 4,000 தொற்று உறுதியாகிறது. அப்படி என்றால் 20,000-4,000, 10,000-2,000, 20% வந்துவிடும். இது தமிழ்நாட்டிலே இதே 20% அநேகமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட இருக்கும். ஏனென்றால் அங்கு சோதனையின் எண்ணிக்கையை சொல்வதில்லையே, சோதனைகளின் எண்ணிக்கையை ஒட்டுமொத்தமாக சொல்கிறார்கள். ஆனால் அதை வந்து மாவட்டம் வாரியாக, முடிந்தால் மண்டலம் வாரியாக பிரித்து சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் வந்து மக்களுக்கு தொற்றின் விகிதாச்சாரம், உதாரணமாக நாம் சந்திக்கிற 10 பேரில் ஒருவருக்கு தொற்று இருக்கிறது, அல்லது 10 பேரில் 2 பேருக்கு தொற்று இருக்கிறது என்கிற உணர்வு இருக்க வேண்டும். இதை நான் அச்சப்படுத்துவதற்காக கூறவே இல்லை. கொரோனா என்பது ஒரு கொடிய நோய் அல்ல, அதை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும்.
எல்லா விதமான தொற்றுகள் போலத்தான் இந்த தொற்றும். சொல்ல போனால் இதைவிட கொடுமையான தொற்று வந்து டெங்கு. ஏனென்றால் அது வந்து கொசு மூலமாக பரவுவது. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் கொசு உங்களை தேடி வந்து கடித்து விட்டு செல்லும். ஆனால் இது மனிதர்கள் மூலமாக பரவும் போது கொரோனா தொற்று இருக்கிற ஒருவர் உங்களுக்கு அருகாமையிலே வர வேண்டும். அவர் வந்து தும்மவோ இருமவோ செய்ய வேண்டும். அவரது பயோ ஏரோஸ்பாலை நீங்கள் வந்து நுகர வேண்டும். அது உங்கள் நுரையீரலுக்கு செல்ல வேண்டும். இப்படி வந்து இதுல பல நிலைகள் இருக்கின்றன, படிநிலைகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு டெங்கு அல்லது ஒரு புளூ ஜுரம் இதெல்லாம் வந்து தொற்று மிகவும் அதிகமாக உள்ளது, சீசனல். இப்போது இதற்கு சீசன் இல்லை என்பதால் நாம் பயப்படுகிறோம். மரண விகிதாச்சாரம் என்று பார்த்தாலுமே வந்து இது உலகளாவிலே வந்து மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் கோமார்பிடிட்டி என்று சொல்லப்படுகின்ற பிற நோய்கள் இருக்கிறவர்கள், இணை நோய்கள் என்று சொல்கிறார்கள், இந்த இணை நோய்கள் இருக்கிறவர்களுக்கு வந்து நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு கூட காலையிலே செய்தித்தாள்களிலே ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு டாக்டர், மிகப்பெரிய டாக்டர், 85 வயது, சாதாரணமாக ஒரு 10 படுக்கைகள் கொண்ட ஒரு சிறிய ஆஸ்பத்திரியை துவங்கி இன்றைக்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரியாக அதை உருவெடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அவரது கடமை உணர்ச்சி காரணமாக கொரோனா தொற்று காலத்திலே 85 வயதிலும் அவர் தனது குடும்பத்தாரின் எதிர்ப்பையும் மீறி தினசரி வந்து ஆஸ்பத்திரிக்கு சென்று வந்து தொற்றின் காரணமாக உயிரையும் விட்டிருக்கிறார். கடமை உணர்வுள்ள எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவிலே இருக்கிறார்கள், கடமை உணர்வுள்ள எத்தனையோ காவலர்கள் இருக்கிறார்கள், கடமை உணர்வுள்ள எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறார்கள். சிக்கல் என்னவென்றால் அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு விஷயத்திலே பல்வேறு மாநில அரசுகள் தவறு செய்கின்றன. தெலுங்கானாவிலும் தவறை நான் பார்க்கிறேன், ஆந்திராவிலும் பார்க்கிறேன், தமிழ்நாட்டிலும் பார்க்கிறேன். இப்படி பார்க்கும் போது சிக்கல் பொருளாதாரத்திலே மிகுந்த நலிவை நோக்கி நாம் சென்று விடுவோம். அச்சம் காரணமாக மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர பயப்படுவார்கள். அச்சம் காரணமாக கடைக்காரர்கள் கடைகளை அடைப்பார்கள். அச்சம் காரணமாக பொருட்களை வாங்க மக்கள் முன்னேற மாட்டார்கள். ஆக பீதி ஒன்றையே அடிப்படையாக கொண்டு பொருளாதார சக்கரம் தன் சுழற்சியை நிறுத்தி கொண்டு விட்டது. இதை 3 மாதமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பீதியை போக்கி மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்ட வேண்டிய மாநில அரசு இதுல தவறுகளித்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். இல்ல சார், இதுல இந்த லாக்டவுனே வேணாம்னு சொல்றீங்களா? லாக்டவுனே வேண்டாம், ஊரடங்கே வேண்டாம், அதெல்லாம் எடுத்துட்டோம், இயல்பா மக்கள் போய் வரட்டும் அப்படின்னு சொல்றீங்களா? எப்படி? அதாவது நமது லாக்டவுன் என்பது, முழு முடக்கம் என்பது முழு தீர்வு ஆகாது. இதை வந்து எல்லோருமே ஒத்துக்கொள்கின்ற ஒரு விஷயம்தான். ஆரம்ப கட்டத்திலே நமக்கு அது தேவைப்பட்டது. காரணம், பெருந்தொற்று காலத்திலே நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகளை செய்வதற்கு நமக்கு உரிய வசதிகள் இல்லை. ஏனென்றால் இது திடீரென்று வந்த ஒரு தொத்து. திடீரென்று ஒரு 10,000 படுக்கைகள் வேண்டும், ஒரு 500 வெண்டிலேட்டர் வேண்டும் என்றால் அதற்கு வழி இல்லை. ஆக ஆரம்ப கட்டத்திலே ஏற்பாடுகளை செய்வதற்கான ஒரு கால அவகாசத்தை இது கொடுத்தது. அந்த வகையிலே வந்து ஒரு 30 நாள் அல்லது 40 நாள் லாக்டவுன் ரொம்ப நியாயமானது. இந்த 40 நாள் லாக்டவுனிலும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதார நிதி உதவி தரப்படவில்லை. அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு 100 நாட்களை தாண்டி ஓடும் போது 40 நாளிலிருந்து இந்த 60-70 நாள் பொருளாதார நஷ்டம் என்பது அரசின் தவறான முடிவால் மட்டும்தான் வந்தது. இனிமேலும் நாம் ஊரடங்கை அல்லது முழு முடக்கத்தை நீட்டித்துக் கொண்டே போவதிலே அர்த்தமே இல்லை. இதை ஏற்கனவே வந்து போன முறையே அந்த பிரதீப் கவுர் தலைமையிலான மருத்துவ குழு தெளிவாகவே கூறிவிட்டது. கொசுவை அடிப்பதற்கு எதற்கு வந்து ஆய் கோடாரி என்றே கேட்டு விட்டார்கள். அப்படி இருந்தும் வந்து சில நாட்கள் மீண்டும் லாக்டவுனை எக்ஸ்டென்ட் செய்தார்கள். சிக்கல் சென்னையிலே வந்து இன்றைய தேதிக்கு சென்னையை சுற்றிய மண்டலங்களிலே வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது, தளர்வுகள் இல்லாமல் அவர்கள் செலுத்துகிறார்கள். ஆனால் பல பகுதிகளிலே தளர்வுகள் இன்னும் இல்லை. உதாரணமாக தஞ்சாவூரிலிருந்து இன்றைக்கு சென்னைக்கு வர முடியுமா என்றால் வர முடியாது. அதே மாதிரி உங்கள் பகுதியிலிருந்து சென்னைக்கு வர முடியுமா என்றால் வர முடியாது. இன்னும் சொல்ல போனால் நான் பெரிய குறைபாடாக இதில் பார்ப்பது, சொந்த வாகனம் வைத்திருப்பவர்கள், கார் மோட்டார் சைக்கிள் வைத்திருப்பவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம். ஆனால் ஏழை எளியவர்கள், பொது போக்குவரத்தை மட்டுமே நம்பி இருப்பவர்கள், பஸ்களையும் மின்சார ரயில்களையும் மட்டுமே நம்பி இருப்பவர்கள் எங்குமே செல்ல முடியாது. இது என்ன நியாயம்? இல்ல, என்னுடைய கேள்வியும் அதுதான். சென்னையில இ பாஸ் இல்லாம கனரக வாகனங்கள் போலாம், எல்லாரும் இயல்பா வரலாம் அப்படின்னா, இப்ப தஞ்சாவூர்ல இருந்தோ மதுரையில இருந்தோ தருமபுரியில இருந்தோ கிருஷ்ணகிரியில இருந்தோ ஒருத்தர் வரணும்னா 3 மாவட்டங்கள், குறைந்தது 2 மாவட்டம் தாண்டி வரணும். மற்ற மாவட்டத்துல நம்மள அலோவ் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் இ பாஸ் வேண்டாம்னா சென்னைக்கு இ பாஸ் அப்ளை பண்ணி தான் வரணும். அதற்கான பாசிபிலிட்டி இருக்கான்னே தெரியல. பெரும்பாலும் இ பாஸ் இருக்கிற நபர்கள் இ பாஸ்க்கு அப்ளை பண்றத
அடுத்த 5 நிமிடத்தில் ரிஜெக்ட் ஆயிருந்தது நேத்து வரையில சென்னைக்கு அப்ளை பண்ணா. இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு. ஆனா சென்னைக்குள்ள இயல்பா எல்லாரும் வரலாம் அப்படின்னு இப்ப சொல்லி இருக்கிறது இன்னைக்கு காலையில இருந்து. மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க அவங்க, எப்படி வரலாம்னு சொல்றாங்க அரசாங்கம்? இ பாஸ் என்பதே இடைஞ்சல் பாஸ் தாங்க. இடையூறுகளை ஏற்படுத்துவதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட சிஸ்டம் தான் இந்த இ பாஸ். காரணம் என்னவென்றால், இ பாஸை வழங்குகிற ஒரு அதிகாரி என்பவர் இயல்பாக அவர் ஒரு கணினி முன்னால் உட்கார்ந்து கொண்டு இயந்திரத்தனமாக அதை வழங்குகிறார். ஒருவரின் தேவைகளை அவரால் புரிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்வதும் இல்லை, புரிந்து கொள்ள முயற்சிப்பதும் இல்லை. அவரது வேலை பணியும் அதற்கு காரணமாக இருக்கலாம். ஆக சகட்டு மேனிக்கு வந்து இ பாஸ் கேட்பவர்களுக்கு அதை வந்து தள்ளுபடி செய்து விடுகிறார்கள் அல்லது கொடுப்பதில்லை. இதுதான் வந்து பிராக்டிக்கலாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இதை விட கொடுமை என்னவென்றால், மாவட்டத்திலிருந்து மாவட்டம் செல்வதற்கு இ பாஸ் தேவை. உதாரணமாக எங்கள் பகுதி பேராவூரணி, நாங்கள் வந்து உடனடியாக ஒரு விவசாய தேவைகளுக்காக கூலியால் பிடிப்பதற்கோ, இன்னும் சொல்லப்போனால் விவசாய தேவைகளுக்காக நெல் போன்ற பொருட்களை வாங்குவதற்கோ அல்லது எங்கள் தோட்டத்திலே விளைந்த கீரை போன்ற பொருட்களை விற்பதற்கோ பக்கத்து மாவட்டமான புதுக்கோட்டைக்கு செல்ல வேண்டும். அதாவது ஒரு 3 அல்லது 5 கிலோமீட்டர் தான் இருக்கும், ஆனால் போக முடியாது. இ பாஸ் வேண்டும். எப்படி இ பாஸ் வாங்குவார்கள்? ஆக குறுக்கு பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே வந்து நேற்றைய தினம் நான் கேள்விப்பட்டது, அங்க வந்து இப்போது சந்தைகள் கிடையாது, உங்களுக்கே தெரியும். சந்தையில் சந்தைக்கு மேலாக வெளியே வைத்து பொருள் வியாபாரம், ஆனால் அதிலும் கூட உயிருள்ள பொருட்களை விற்க முடியாது. ஆனால் சாதாரணமாக கிராம சந்தைகளிலே எது அதிகமாக விற்பனையாகும்? கோழி, ஆடு, சில நேரங்களிலே மாடுகள், இவைதான் விற்பனையாகும். அதை விற்கவே முடியாது. ஆனால் அதையெல்லாம் ஏற்கனவே வந்து பல மாதங்களாக திட்டமிட்டு ஒவ்வொரு பண்ணையிலும் உற்பத்தி செய்து வைத்திருக்கிறார்கள். கோழிகள், ஆடுகள், முட்டைகள் எல்லாம் எப்படி விற்பது? விற்க முடியாவிட்டால் பொருளாதாரம் என்ன ஆவது? ஆக இன்றைக்கு விவசாயிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஏராளமான வாட்ஸ்அப் குரூப்களை உற்பத்தி செய்து விட்டார்கள். நீங்கள் கோழிக்கென்று ஒரு வாட்ஸ்அப் குரூப், முட்டைக்கென்று ஒரு வாட்ஸ்அப் குரூப், கீரைக்கென்று ஒரு வாட்ஸ்அப் குரூப், மாடு பிடிப்பதற்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப். இந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே வந்து நீங்கள் இணைந்து அந்த நம்பரை பார்த்து போன் செய்து அங்கு போய் வாங்கிக் கொள்ளலாம். அவராலையும் அங்கிருந்தே விற்க முடியும். உதாரணமாக மங்கள நாடு என்று ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே ஆடு விற்கிறார்கள். இந்த மங்கள நாட்டுக்கு போய் வாங்கிக் கொள்ளலாம் என்று பார்த்தால் இ பாஸ் வேண்டும். ஆக நான் ஆட்டை எப்படி கொண்டு வருவேன்? ஒரு 10 ஆடை வாங்கி எப்படி கொண்டு வருவேன்? ஒரு ஆடு என்றால் மோட்டர் சைக்கிளில வைத்து கொண்டு வந்து விடலாம். 10 ஆடு என்றால் வண்டி வேண்டும். வண்டி என்றால் குறுக்கு பாதையில் போக முடியாது. இப்படி வந்து இடைஞ்சலும் இடையூறுமாக செல்கின்ற இந்த இ பாஸ் சிஸ்டம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஊரடங்கு இனிமேல் தேவையில்லை. மக்களுக்கு வந்து நாம் உணர்த்தி விட்டோம், அறிவுறுத்தி விட்டோம், விழிப்புணர்வு கொடுத்து விட்டோம். எங்கள் பகுதியிலே இன்றைக்கும் பொது போக்குவரத்திலே வந்து சீட்டுக்கு ஒருவர் இருவர் என்று சமூக இடைவெளி விட்டு அழகாக சென்று கொண்டிருக்கிறார்கள் கடந்த 1 மாதமாக. இந்த மாதிரியாகத்தான் செய்ய வேண்டுமே தவிர, சொந்த வாகனம் வைத்திருந்தால் போகலாம், சொந்தமாக ஸ்கூட்டர் மோட்டர் சைக்கிள் வைத்திருந்தால் போகலாம், ஆனால் அதற்கெல்லாம் வழி இல்லாதவர்கள் எங்கே போவது? எங்கேயும் போக முடியாது. அப்ப சென்னையில எடுத்துக்கொண்டால் கீழ்ப்பாக்கத்திலிருந்து தாம்பரத்திற்கு வேலைக்கு செல்ல ஒருவர் என்ன சைக்கிளையா எடுத்துக்கொண்டு செல்வார்? எப்படி போக முடியும்? ஆக அவருக்கு வந்து வேலை வாய்ப்பே கிடையாதா? அவருக்கு குடும்பம் கிடையாதா? குட்டி கிடையாதா? அவர் எப்படி வந்து அவரது வாழ்க்கை தேவைகளை சமாளிப்பார்? ஏற்கனவே 3 மாதம் போய்விட்டது. வறுமையின் கோர பிடியிலே வந்து இன்றைக்கு சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அதையெல்லாம் அரசு உணர்வதாகவே தெரியவில்லை. அதுதான் சிக்கல். காரணம் அரசு உணர்ந்ததுனாலதான சென்னையில பாருங்க, பெருமளவு தளர்வு, முழுவதுமா ஒரு 99% தளர்வு கொடுத்துட்டாங்களே. 100% பணியாளர்களோட வேலை செய்யறாங்க, 20% பணியாளர்களை வீட்டுல உட்கார வச்சு வேலை செய்ய ஊக்கப்படுத்துங்க நிறுவனங்கள்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 2 விஷயத்தையும் மாத்தி சொல்றது எப்படி பாக்குறீங்க? அதாவது மாதேஸ்வரன், 20% பேர் வீட்டிலிருந்து வேலை பார்ப்பது என்றால் அது கணினி மூலமாக செய்கிற வேலை. இந்த கணினி மூலமாக செய்கிற வேலை என்பது சாதாரணமான ஒரு சமுதாயத்திலே ஒரு மிக மிக குறிப்பிட்ட சொற்ப எண்ணிக்கையிலானவர்கள் தான் இந்த வேலைகளை செய்ய முடியும். ஆனால் மற்றவர்கள் அனைவருமே அவர்களது வேலை பணியிடத்திற்கு சென்றுதான் வேலை செய்ய வேண்டும். ஒரு லேத்து பட்டறையிலே வேலை செய்பவர் கணினி மூலமாக அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் அங்கு போக வேண்டும். ஒரு ஃபிட்டர் என்ன வேலை பார்ப்பார்? ஒரு எலக்ட்ரீஷியன் என்ன வேலை பார்ப்பார்? ஆக நேரடியாக பணியிடத்திற்கு போய் தான் வேலை பார்க்க வேண்டும் என்கிற நிலைமையிலே இருப்பவர்கள் 84% பேர். இந்தியாவிலேயே புள்ளிவிவரம் என்னவென்றால், 21% பேருக்கு தான் நிரந்தர மாத வருமானமே இருக்கிறது. மீதி அனைவருமே வந்து அன்றாட கூலிகள், அன்றாடம் அன்றாலும் உழைத்து பிழைக்க வேண்டிய நிலைமையிலே இருப்பவர்கள். அத்த கூலுக்கும் ஆளாக்க அரிசிக்கும் வந்து உழைப்பவர்கள். இவர்களுக்கான வழி என்ன என்றால் பொது போக்குவரத்து. பொது போக்குவரத்து இல்லை என்றால், மின்சார ரயில் இல்லை என்றால், பஸ் இல்லை என்றால், மெட்ரோ இல்லை என்றால் சென்னையே இல்லை. ஆக சென்னையிலே தளர்வுகளை அறிவித்து என்ன பயன்? காரும் வாகனமும் வைத்திருப்பவர்கள் அங்கு மிங்கும் சென்று வருவார்கள். அதை தவிர வேறு பயனே கிடையாது. உங்களுக்கு பிற மாவட்டங்களிலே வாழ்பவர்களுக்கு
நீங்கள் உங்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் சென்றால்தான் பிழைக்கவே முடியும். நீங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்து நாமாக பிரித்தது. சேலத்திலிருந்து பிரிந்தது தருமபுரி, தருமபுரியிலிருந்து பிரிந்தது கிருஷ்ணகிரி. நிர்வாக வசதிக்காக ஒரு கோடை போட்டு பிரித்துக் கொண்டோம். ஆனால் பல நேரங்களிலே மாவட்டத்தின் இந்த பக்கம் நிலம் வைத்திருப்பார்கள், அந்த பக்கம் வீடு வைத்திருப்பார்கள். அவர்களால் கூட செல்ல முடியாது என்கிற நிலையை யோசித்து பார்க்க வேண்டாமா? இப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் வரும் என்று அரசு ஏன் யோசிக்கவில்லை? ஏனென்றால் பரந்துபட்ட ஆலோசனை இங்கு இல்லை. எதிர்கட்சிகளை அழைத்து பேச வேண்டும், எல்லா தரப்பினரையும் அழைத்து பேச வேண்டும். இல்ல, அதான் என்னுடைய கேள்வி அதுதான் சார். என்னுடைய கேள்வியும் அடுத்த கேள்வி அதுவாதான் இருந்தது. நீங்களே வந்துட்டீங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்ட்டு மார்க்சிஸ்ட் பாலகிருஷ்ணன் உட்பட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்திலேயே கேட்டாங்க, இவங்க என்ன மருத்துவர்களா, இவங்க என்ன ஆலோசனை சொல்ல போறாங்க. அதே போல இவங்க கொடுத்த ஆலோசனை என்ன? முதல்ல ஸ்டாலின் அப்படி என்ன நல்ல ஆலோசனை கொடுத்து விட்டார் அப்படின்னு எல்லாம் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அனைத்து கட்சி கூட்டம் தேவையா தேவையில்லையா? ஆனா நாம வந்து மத்திய அரசு நடத்தின அனைத்து கட்சி கூட்டத்துல திரு ஓபிஎஸ் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள் பங்கேற்று சீன விஷயம், லடாக்கில் நடந்த அந்த மோதல் சம்பவம் கொடுத்து அதை கூட நம்ம பேசிட்டோம் அனைத்து கட்சி கூட்டத்துல. ஆனா இந்த கொரோனா விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அரசு ஏன் கூட்ட மறுக்கிறது, என்ன காரணம்? அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கு மறுப்பதுங்கிறது மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அரசின் அலட்சிய போக்கை காட்டுகிறது. சில நேரங்களில் ஆளுவோர் தான் உயர்ந்தவர்கள் என்கிற ஆணவ போக்கையும் காட்டுவதாகத்தான் நான் உணர்கிறேன். ஏனென்றால் ஒரு சமுதாயத்திலே சரி செய்து சமன்படுத்தும் அமைப்புகள் என்று சொல்வார்கள். மக்களாட்சியின் தத்துவமே சரி செய்து சமன்படுத்தும் அமைப்புகள். அது என்னவென்றால் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். உதாரணமாக ஆளுங்கட்சியை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பிலே அல்லது தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பிலே இருப்பது எதிர்கட்சிகள், பத்திரிகைகள், ஊடகங்கள். அதே போல வந்து காவல்துறையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பிலே இருப்பது நீதித்துறை. இப்படி சரிபார்த்து சமன்படுத்தும் அமைப்புகள் மக்களாட்சியின் மாண்பு. ஒரே ஒரு அமைப்பு மட்டும் தீர்மானம் செய்வது அல்ல மக்களாட்சி. ஆக மக்கள் வெறும் பயனாளிகள் அல்ல, பங்கு பெறுவோர். அவர்கள் இந்த ஆட்சியிலே பங்கு பெறுபவர்கள். ஆக அவர்களது குரல் கேட்கப்பட வேண்டும். அவர்களது குரல் எப்படி கேட்கப்படும்? மக்கள் பிரதிநிதிகள் மூலமாகத்தான் கேட்கப்படும். ஏனென்றால் இது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, பிரதிநிதித்துவ ஜனநாயகம். நாம் வந்து இன்றைக்கு ஒரு 2 லட்சம் பேர் ஒரு தொகுதியில இருக்கிறார்கள் என்றால் 2 லட்சம் பேரின் அபிப்பிராயத்தை எப்படி கேட்கிறோம்? அவர்களுக்கான ஒரே ஒரு பிரதிநிதி மூலமாக கேட்கிறோம். அந்த ஒரு பிரதிநிதி எதிர்கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் என்ன, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தால் என்ன, அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் தானே. அனைவரையும் கூப்பிட்டு தானே கருத்து கேட்க வேண்டும். சரி, அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்வதற்கு வந்து ஏதோ ஒரு தர்ம சங்கடம் இருந்தால் அனைத்து எம்எல்ஏக்கள் கூட்டம் என்று சொல்லிவிட்டு போகட்டும், அதுல எம்பிக்களுக்கும் இடம் கொடுக்கட்டும், அது எளிதாக இருக்குமே. சொல்ல போனால் அனைத்து தரப்பினரையும் அனைத்து கூட்டம் போட வேண்டும். இந்த கொரோனா யுகத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் யார் யார் என்று பாருங்கள். ஏழை எளியவர்கள், எந்த விதமான அமைப்பும் இல்லாதவர்கள், இவர்களை எல்லாம் கூப்பிட்டு அல்லவா பேச வேண்டும்? சரி, அனைத்து கட்சி கூட்டம் அப்ப தேவைன்னு சொல்றீங்க. இப்ப இந்த நேரத்துல நாம தான் எல்லாம் தளர்வுகள் எல்லாம் கொடுத்து மக்கள் அங்க செயல்பட விட்டுட்ட மாதிரி தெரியுதே சார். இனிமேலும் அனைத்து கட்சி கூட்டம் தேவையா? கண்டிப்பாக தேவைங்க. காரணம் என்ன தெரியுமா? இனிமேல் தான் நமக்கு பிரச்சனையே இருக்கு. எப்படி இந்த பொருளாதாரத்தை சீரமைக்க போறோம்? ஒன்று. இரண்டாவது, பொருளாதார வல்லுநர்களோட பேசிட்டு இருக்காங்களாமே, பொருளாதார வல்லுநர்களோட நாங்க பேசிக்கிறோம் சொல்றாங்க. ஏங்க, இந்த வல்லுநர்கள் நிபுணர்கள் எல்லாருமே வந்து அவங்க ஒரே பார்வையா தாங்க பாப்பாங்க. காரணம் என்னன்னா, மருத்துவ நிபுணர்கள்னா அவங்க மருத்துவம் சார்ந்த பார்வை தான் இருக்கும். சார், அப்போ அனைத்து கட்சி கூட்டம்ன்றது இதற்கு மேலும் தேவைதானா? இப்பவும் நடத்தணுமா? ஏன்னா கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு சில தளர்வுகள், பெரும்பாலான தளர்வுகளை நம்ம கொடுத்துட்டோம். சென்னை போன்ற பெருநகரங்கள் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிற பகுதியா இருக்குது. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் சென்னை விட்டு 20 லட்சம் பேர் வெளியே வந்துட்டாங்கன்னு நானே உங்ககிட்ட பேட்டி எடுத்தேன். அந்த இடத்துல கூட இப்ப தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு மேலும் திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்கிற மாதிரி, திரு பாலகிருஷ்ணன் கேட்கிற மாதிரி நமக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி இப்பதான் தேவை வந்து அதிகமா இருக்கு மாதேஷ். காரணம் என்னன்னா, கொரோனாவுக்கு பின்னான வாழ்க்கை முறை எல்லாமே மாறும். ரொம்ப நீங்க வந்து நார்மல் அப்படிங்கிற விஷயம் வந்து இனிமேல் கொரோனாக்கு முன்னான நார்மல் நமக்கு கிடையாது, கொரோனாக்கு பின்னான நார்மல் தான். அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம பொருளாதாரத்தை சீரமைக்கணும், மக்களை வந்து அச்சத்திலிருந்து மீட்டெடுக்கணும், அவங்களை வந்து இயல்பு வாழ்க்கைக்கு பழக்கணும். ஆக்சுவலா நம்ம எல்லாருமே நம்மளோட இயல்பு வாழ்க்கையை தொலைச்சாச்சு, கடந்த 3-4 மாதமா தொலைச்சாச்சு. இனி புதுசா இயல்பு வாழ்க்கைக்கு பழக்கணும். எப்படின்னா, ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அவருக்கு ஏதோ ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர் வீட்டுல படுத்திருக்கிறாரு, அதுக்கு பிறகு சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு நடக்கிறதுக்கே அவங்க யோசிப்பாங்க, காலை எடுத்து கீழேயே வைக்க முடியாது. அப்ப யார் தேவைப்படுவா? ஒரு பிசியோதெரபிஸ்ட் தேவைப்படுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு வாழ்க்கைக்கு பழக்குவாங்க. அதே மாதிரி வந்து இயல்பு வாழ்க்கைக்கு பழக்குவதற்கு அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை.
அந்த அனைவரின் ஒத்துழைப்பு என்பது அனைத்து கட்சி கூட்டம் தொடர்ந்து நடத்துவதன் மூலமா தான் நம்ம எடுக்கவே முடியும். எல்லா மாநிலங்களையும் பாருங்க, கேரளாவை பாருங்க, ஈவன் மும்பையை எடுத்துக்கங்க, எல்லாருமே அனைத்து கட்சி கூட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. என்னைய கேட்டா அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேசணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ரெப்ரஸண்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படி இருக்கும்போது வந்து கட்சி பிரதிநிதிகளை மட்டும் அழைத்தால் போதும் என்கிற முடிவுக்கு அரசு வரலாம். இதுல வந்து கௌரவம் பார்க்கறதுல எனக்கு அது புரியவே இல்லைங்க. இதுல என்ன கௌரவம் இருக்கு? இவ்வளவு பெரிய பெருந்தொற்று நீங்களும் நானும் நம்ம லைஃப் டைம்ல இனிமேல் பார்க்கவே முடியாத ஒரு விஷயங்க இது. இன்றைய தேதிக்கு நம்ம ஒரு 20 வயசு 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இனிமேல் லைஃப் டைம்ல பார்க்கவே முடியாத ஒரு பெருந்தொற்று. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல கௌரவ பிரச்சனையே கிடையாது. எல்லாரையும் அழைச்சு பேசலாம், எல்லாரும் ஆலோசனை சொல்லலாம், எந்த ஆலோசனையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுங்கன்னு கூட ஒரு ஆலோசனை வரலாம், அதை நம்ம செய்ய முடியுமா? ஆக ஆலோசனைகள் கேட்பதிலே தவறு இல்லை. எது முடியும் முடியாதுங்கிறதுக்கு அனைத்து கட்சி அபிப்பிராயத்தை நம்ம திரட்டிட்டா அதுக்கு பிறகு குறைபாடுகள் வராது. அரசுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு செய்வாங்க. அனைத்து கட்சி கூட்டத்துல வாத பிரதிவாதங்கள் தான் வரப்போகுது. கடைசியா ஒட்டுமொத்தமா அவங்க தீர்மானம் போட போறாங்க. அந்த தீர்மான விவரப்படி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் வந்து எல்லா கட்சிகளுக்கும் வந்துடும் இல்லையா? இன்னைக்கு வந்து தீர்மானத்தை ஒண்ணு போட்டாச்சுன்னா நாளைக்கு அந்த தீர்மானத்தை எதிர்த்து வந்து ஒரு கட்சி பேசாது இல்ல, அது அரசுக்கு நல்லது தானே? அப்படியே இவங்க செய்ய மாட்டேன்றாங்க சார். இந்த கொரோனா குறித்தான இந்த அப்டேட், அதே போல அரசின் இந்த நடவடிக்கைகள், அதே போல அனைத்து கட்சி கூட்டம் தேவையா உள்ளிட்ட பல கேள்விகள் நான் கேட்டிருந்தேன். ஊரடங்கு என்பது தேவையில்லாத ஒன்று கூட நீங்க ஒரு ஒரு பதிவை தொடர்ந்து இதை சொல்லிட்டே இருக்கீங்க. மக்கள் வந்து பீதியை நாம இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்கோம், போதும், இதுவே போதும்ன்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க. நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு தராசி சாம் சார்.